சோசியல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோடு நான் டிவி சோமு. தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய மக்கள் எல்லாம் பிரமிக்க வைத்த ஒரு தொடர் அப்படின்னா அது கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன். அது 1950களில் வெளியான அந்த தொடர். அதன் பிறகும் நிறையா முறை வந்து வெளியாகி இருக்குது. 5-6 வருடங்கள் கலைத்து கேப் போட்டு வந்து வெளியாகி இருக்குது. இதே கல்கி வார இதழில் வெளியாகி இருக்குது. ஒவ்வொரு முறையுமே அடுத்தடுத்த தலைமுறைகளையும் மிகப்பெரிய அளவில் ஈர்த்தது. பல பேருக்கும் தெரியும் இந்த நாவலை வந்து எடுக்கிறதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் வந்து மிகுந்த முயற்சி எடுத்தார். அதை முடியவில்லை, அது ஒரு நடக்கவில்லை அந்த விஷயம். அதுக்கப்புறம் கமல் முயற்சி எடுத்தார், அதுவும் கைகூடவில்லை. அதன் பிறகு இப்போ மணிரத்னம் அதற்கான முயற்சியை எடுத்து படப்பிடிப்பு போய்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அந்த பொன்னியின் செல்வன் நாவலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு எந்தெந்த நடிகர் நடிகையர் நடிக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு அதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியானது. இப்போ உறுதிப்படுத்தப்பட்டு அவருடைய தோற்றத்துடன் படம் வெளியாகி இருக்கிறது. இது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு அந்த நடிகர்கள் எந்த அளவுக்கு பொருத்தமானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பல பேர் வந்து சமூக வலைதளங்களில் இதை பற்றியான ஒரு விமர்சனங்களை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நிறையா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொன்னியின் செல்வன் நாவல் வந்து இன்னும் மக்கள் மனசில் பெரிய அளவில் வந்து பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் உண்மை. நம்மளும் அந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் நடிக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்க பொருத்தமாக இருப்பாங்க, அந்த கதாபாத்திரங்களுடைய தன்மை என்ன, வரலாற்று ரீதியாக அதில் தன்மை என்ன, அந்த கதை இந்த கதையில் வந்து அவங்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கதை நடக்கிறது வந்து 1000 வருடங்களுக்கு முன்பாக சோழருடைய ஆட்சி காலம். அப்போ சுந்தர சோழர் அந்த பட்டத்து அரசராக இருக்கிறார். அவர் மிகப்பெரிய ஒரு வீரர். சோழர் பரம்பரத்தில் வந்து எல்லோருமே மிகப்பெரிய வீரர்கள் தானே. அந்த வரிசையில் இவர் ஒரு மிகப்பெரிய வீரர். பலவித போர்களில் ஈடுபட்டு தன்னுடைய முன்னோர்கள் இழந்த பல பகுதிகளை வந்து சோழர் சாம்ராஜ்யத்தில் சேர்த்து அதன் எல்லையை விரிவாக்கியதில் முக்கிய பங்காற்றியவர் இவர். இவர் வந்து 16 ஆண்டுகள் சோழ பேரரசராக வாழ்ந்தார். அவருடைய இறுதி காலகட்டத்தில் தான் இந்த கதை நடக்குது. அந்த நேரத்தில் ரொம்ப முதிய வயது, படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவருடைய பட்டத்து இளவரசி வானமாதேவி அவர்கள் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமானது. இதில் பிரகாஷ்ராஜ் நடிக்கிறார். இந்த சுந்தர சோழருடைய இது பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை பின்னல் வந்து கல்கி வச்சுருப்பார். அந்த சுந்தர சோழருடைய இளமை காலத்தில் அவர் ஒரு தீவுக்கு போகிறாரு. அந்த தீவில் யாருமே இல்லை, அங்கே வந்து படகு அங்கே சிக்கிடுச்சு. அந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மந்தாகினி அப்படிங்கிற ஒரு ஊமை பெண்ணை சந்திக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ள காதல். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நல்ல ஒரு மன மகிழ்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாட்டிலிருந்து சோழர் நாட்டிலிருந்து வந்த படைகள் வந்து அவரை மறுபடியும் நீங்கள் அரசராக நீங்கள் வந்து வரணும், அடுத்தது முடிச்சுட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்பு இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு இறுதி காலத்தில் பார்க்குறப்ப இப்போயோ இருந்த அந்த மந்தாகினி வந்து இரவு நேரத்தில் இவருடைய பிரம்மாண்டமான அறையில் அவர் படுத்திருக்கிறாரு. மெல்லிய விளக்கோலிகள்லாம் இருக்குது இரவு நேரத்தில். இவர் படுத்திருக்கிறாரு. அப்போ வந்து மெல்ல ஆடி அசைந்து அந்த மந்தாகினி தலைவிரி குளத்திலோடு வர்ற மாதிரி இவருக்கு அந்த காட்சி தோணுது. இவருக்கு வந்து மன பிரம்மையால் உண்மையிலேயே அந்த தோற்றம் வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இவர் அப்பப்போ ஓடமிட ஆரம்பிச்சிடுறாரு பயத்தில். அந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர் இருக்கிறார். இந்த மந்தாகினி சொன்னோம் இல்லையா, இந்த மந்தாகினியாக நடிப்பவர் ஐஸ்வர்யா ராய். இவர் எந்த அளவுக்கு பொருத்தமானவருங்கிறதையும் பார்ப்போம். இந்த மந்தாகினி வந்து இந்த சின்ன வயதில் காதல், இந்த சுந்தர சோழருடைய அவருடைய அந்த தீவில் அவங்க காதல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேலும் அவங்களுடைய பார்ட் வந்து ரொம்ப காலத்துக்கு வராது. அதில் அதான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நந்தினி அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம், மிக பவர்ஃபுல் கேரக்டர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அந்த நந்தினி சாயலை ஒருத்தவங்க தான் அந்த மந்தாகினி. அந்த இரவு நேரத்தில் அவங்க வர்றாங்க. அவங்க தான் வந்து ஐஸ்வர்யா ராய். இந்த ஐஸ்வர்யா ராய் இன்னொரு வேடம் தான், நந்தினியாகவும் நடிக்கிறாங்க. அந்த நந்தினி கதாபாத்திரம் தான் என்னென்னா பாண்டியன், அதாவது சோழர்களுடைய எதிரி, அந்த பாண்டியனின் காதலி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிமுகத்தில் வர்றாங்க. அந்த பாண்டியனை தான் ஆதித்த சோழன் வந்து, ஆதித்த கரிகாலன், அந்த ஆதித்த சோழன் வெட்டி கொன்றுறாரு. அந்த போரில் வெட்டி கொன்றுறாரு. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதித்த கரிகாலன் கேரக்டருங்கிறது நம்ம தனியாக பார்ப்போம். அந்த ஆதித்த கரிகாலனை பார்த்து பல பேர் மிரளுவாங்க அவருடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் அவரே மிரளக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒரு ஆளுமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நந்தினி. இந்த வேடத்துக்கு ஐஸ்வர்யா ராய் வந்து எந்தளவுக்கு பொருத்தமாக இருப்பார் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த நந்தினிங்கிறது ரெட்டை வேடம் அப்படிங்கிறது வந்து நல்லா நடிப்பார், ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருவார், அது ஒரு விஷயம் இல்லை. ஒரே தோற்றம் உள்ள ரெட்டை வேடம் தான், அது ஒரு விஷயம். ஒரு இது கொஞ்சம் வயது கூடுதலாக இருக்கும், இன்னொன்று குறைவாக இருக்கும் ஒரு இதுன்னு. ஆனால் அதே நேரத்தில் இவருக்கு அந்த ஒரு பல்வேறு விதமான உணர்ச்சிகளை சொல்கிறதோட அங்கே அந்த ரெண்டு விதமான கதாபாத்திரங்களுக்கு இவர் எந்த அளவுக்கான வித்தியாசத்தை கொடுப்பார் என்ன இதுங்கிற அதை நடிக்க வச்சுடுவாருங்கிறத நம்பலாம். அப்புறம் அந்த சுந்தர சோழராக நடிக்கிறது பார்த்தா பிரகாஷ்ராஜ் மிக பொருத்தமான தேர்வு. அந்த படங்களை பார்த்தாலே தெரியும், அந்த வயோதிகம்,
அந்த ஒரு மனநிலையில வந்து ரொம்ப ஒரு மாறுபாடான ஒரு விஷயம் இதெல்லாம் கூட அந்த படத்திலேயே அந்த புகைப்படத்திலேயே ஒளிப்படத்திலேயே அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு நிச்சயமா அவர் சிறப்பாக நடிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் அவர் மட்டுமல்ல அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதும் சரி நடிக்கிறதும் சரி ரெண்டுமே பெரிய ஆளுமைகள் மணிரத்னம் பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரின்னு ஆதித்த கரலாக கரிகாலனாக நடிப்பவர் விக்ரம் இந்த பொன்னியின் செல்வன் நாவலில் ஏற்கனவே சொன்னது போல் எல்லா நபர்களும் பார்த்து பயப்படுவது வந்து இந்த ஆதித்த கரிகாலன் தான் இவர் தான் வந்து நம்ம சொன்னது போல் பாண்டியனுடைய தலையை வெட்டுறாரு அப்போ தான் அந்த அவருடைய காதலியாக இருக்கக்கூடிய அப்படின்னு தான் காட்டியிருப்பார் அந்த கதாபாத்தில் நாவலில் கல்கி அவங்க வந்து தடுக்கிறதுக்காக வந்து அவர்களோட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க அதை அவர் கேட்காமல் வெட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரி வரும் அதன் பிறகு அந்த நந்தினியை பார்க்கும்போதுலாம் இவருக்கு குற்ற உணர்ச்சி வரும் அது ஓரளவு ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் உம்மத்தம் பிடித்தவராக ஆகிடுறார் இந்த கரிகார சோழர் அந்த திடீர்னு சிரிப்பார் திடீர்னு கோவப்படுவார் அதே மாதிரி யாரும் அதனால குத்தலாக பேசுவார் அந்த சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் புண்படுத்துகிறபடியாக இருக்கும் வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி யார் சக நண்பர்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஆனால் அவர் வந்து அவர் எப்போ வந்து நல்லா பேசுவார் எப்போ வந்து கோபப்படுவார்னு தெரியாமல் பயப்படுவாங்க அந்த மாதிரியான அந்த இன்னும் சொல்லப்போனால் அன்னியன் படத்தில் வரக்கூடிய கேரக்டர்னு கூட சொல்லலாம் அந்த கால அன்னியன் அப்படின்னு அது ரொம்ப பொருத்தமான ஒரு தேர்வு விக்ரம் அவர்கள் ஆனால் வயது தான் கொஞ்சம் இடிக்குது ஒருவேளை படத்தில் பார்த்தா அது சரியாக இருக்குமோ என்னமோ தெரியல பார்க்குறதுக்கு வந்து டிஸ்டர்பாக இல்லாமல் ஆனால் அந்த கதாபாத்திரம் அந்த தன்மைக்கு வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு தேர்வு விக்ரம் அவர்கள் இந்த ஆதித்த கரிகாலனுடைய கதாபாத்திரம் தான் அதோடைய முடிவு தான் இந்த பொன்னியின் செல்வனில் மிக முக்கியமான ஒரு கட்டம் அவர் வந்து கொலை செய்யப்படுறாரு அவர் கொலை செய்தவர் யார் நந்தினியா பழுவேட்டரையரா இல்லை வந்து பாண்டியனுடைய ஆபத்துதவிகள் என்று சொல்லக்கூடிய ரவிதாசனா அப்படிங்கிறத வந்து ஒரு அந்த முடிச்ச அவிழ்காமையே அந்த நாவலை முடித்திருப்பார் கல்கி அந்த அது ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யம் ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரவிதாசன் தான் கொண்டார் பின்னால் தண்டனை பெற்றன்றெல்லாம் கூட கல்வெட்டுகள் இருக்குது தண்டனை அப்படின்னா உங்களை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க இந்த எல்லா சொத்துக்களையும் பிடுங்கிட்டு அப்படின்னு சொல்லி அது கல்வெட்டு இருக்குது ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவில் அது யார் அப்படிங்கிறத வந்து முடிச்ச அவிழ்கல் அவர் அது ஒரு மர்மாவே வச்சிருந்தார் கல்கி அவர்கள் அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு கதாபாத்திரத்தை பார்ப்போம் அருண்மொழிவர்மர் இந்த நாவலுடைய இரட்டை கதாநாயகர்கள் அப்படிங்கிறத சொல்லப்போனால் அதில் அருண்மொழிவர்மரும் ஒருவர் இவர் சுந்தர சோழருடைய ரெண்டாவது மகன் இந்த கதை நடக்கும் காலத்தில் இவர் வந்து ஈழப்போரில் விட அங்கே போய் வெற்றி பெற்று இந்த மன்னர்களை வெற்றி பெற்று அங்கே இலங்கை தீவு அந்த ஈழப்பகுதியில் அவர் இருக்கிறார் அங்கேருந்து இவர் ரொம்ப ஒரு மக்கள் செல்வாக்கு மிக்கவர் இந்த சோழ மன்னர்கள் அது மக்கள் எல்லோருமே இவர் மேலே மிகுந்த அன்பு வைத்திருப்பாங்க இவர் எல்லாட்டையும் நல்லபடியாக நல்லா வந்து ஒரு அன்பாக இயல்பாக பழகக்கூடியவர் மிகப்பெரிய வந்து ஒரு அரசரின் மகன் இளவரசர் பெரிய வெற்றிகளை கண்டவர் என்றாலும் கூட எல்லோரும் மதித்து பேசுவது அதாவது அவருடைய அண்ணன் கதைகளுடைய கேரக்டருக்கு அவருடைய தன்மைக்கு நேர் எதிரானவர் இவர் எல்லோரு கூடயும் அன்பாக பழகக்கூடியவர் அப்படிங்கிற இவர் வந்து போய் சந்திக்கிறாரு வந்தியத்தேவனை வந்து இவரும் சந்திக்கும்போது அதன் பிறகு பலவித மாற்றங்கள் வரும் கதையில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்துக்கு ஜெயம் ரவி அவர் மிக பொருத்தமான ஒரு தேர்வு என்னென்னா சிறிய வயதிலேயே ரொம்ப பொறுப்பு மிக்க பல விஷயங்களை செய்வது எல்லோரையும் மதிப்பது ஒரு மென்மையான முகம் பெரிய வீரர் தான் இருந்தாலும் ஒரு மென்மையான முகம் இது எல்லாத்துக்குமே ஜெயம் ரவி மிக பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு நான் தோணுது அப்புறம் இந்த வந்தியத்தேவன் முக்கியமான கதாபாத்திரம் அதாவது அருண்மொழிவர்மர் கரிகார்ச்சோனுடைய நண்பர் அவர் அடுத்து அருண்மொழிவர்மனை சந்திக்கிறார் எல்லாருக்கும் ஓலைச்சுவடி கொண்டு போய் கொடுக்குறாரு இந்த வந்தியத்தேவன் இந்த வந்தியத்தேவன் வந்து கரிகாரச்சோழனுடைய நண்பர் மட்டுமல்ல மிகப்பெரிய வீரர் மட்டுமல்ல அதையும் தாண்டி மிகச்சிறந்த உளவாளி இந்த சோழ மன்னர் பரம்பரை மீது அந்த அவருடைய அந்த குடும்பத்தின் மீது மிகுந்த பற்று உள்ளவர் அந்த குடும்பத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய சதிகளை எல்லாம் அவர் கண்டு ஆராய்ந்து அதுக்கு எதிரான வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் அவர் இறங்குவார் ரொம்ப சுவாரஸ்யமான த்ரில்லான ஒரு கதாபாத்திரம் இது அதுக்கு பலவித உதாரணங்கள் சொல்லலாம் அதோட முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிலவரின்னு சொல்லுவாங்க அதாவது அரண்மனையில் பூமிக்கு கீழே பெரிய அளவில் வந்து அறைகள்லாம் அமைச்சு அங்கே தங்கமும் பொண்ணும் அதாவது அந்த பொக்கிச்ச நிலவரை அங்கே வந்து கொட்டிட்டு வச்சுருப்பாங்க அதுதான் வந்து அந்த அரசாங்கத்தை நடத்தக்கூடிய விஷயம் அங்கே இவர் வந்து எக்குத்தப்பாக போய் அதில் மாட்டிக்குவார் அதை கடந்து போவார் ஒரே இருளாக இருக்கும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு எலும்பு கூடு வந்து திரும்பி படுக்கும் அப்புறம் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நமக்கு பார்த்தாலும் பயம் அது படிக்கும் போதே பயமாக இருக்கும் அப்புறம் தான் என்ன தெரியும்னா அந்த எலும்பு கூடை வந்து ஒரு எலி தாண்டி ஓடி இருக்கும் அதில் அந்த எலும்பு கூடு அசைஞ்சிருக்கும் அப்போ அவர் நினச்சிக்குவார் இந்த இவ்வளவு பொருள் பக்கத்தில் வந்து தங்கம் கொட்டியிருக்கு வைர வைரமாக கொட்டியிருக்கு பக்கத்துலேயே ஒரு எலும்பு கூடு இது இவங்க மிரட்டுறதுக்காக வச்சுருக்கலாம் அந்த அரச குடும்பத்தினர் ஆனால் அதை தாண்டி பார்க்குறப்ப எவ்வளவு தான் காசு பணம் இருந்தாலும் கடைசியில் இது தாண்டா கதிங்கிறது கூட அது சொல்கிற மாதிரி இருக்கு அப்படிலாம் நினச்சிக்கிட்டே அவர் போவார் இவர் வந்து வீரர் மட்டும் இல்லாமல் மிகுந்த நகைச்சுவை உணர்வு மிக்கவர் இந்த வந்தியத்தேவன் கதாபாத்திரமும் ஆழ்வார்க்கடியான் கதாபாத்திரமும் அதுக்கு அடிக்கடி வந்து மோதிக்குவாங்க அது பின்னாடி சொல்கிறேன் இந்த வந்தியத்தேவன் கதாபாத்திரத்துக்கு கார்த்திக் மிக பொருத்தமான நபர் அந்த படத்துலேயே அது தெரியும் அந்த ஒளிப்படத்தில் அந்த கிண்டலும் கேலியுமான முகம் அதாவது வீரம் கிண்டல் கேலி அப்புறம் அதோட இன்னொரு இது என்னென்னா இந்த வந்தியத்தேவன் தான் குந்தவையை வந்து காதலிக்கிறவர்
அப்படின்னா அதை பிரடி பார்ப்போம். இப்போ ஆழ்வார்க்கடியான், ஆழ்வார்க்கடியான்கான வேடத்தை எடுத்துக்கொண்டிருப்பவர் ஜெயராம். ஆழ்வார்க்கடியான் யார் அப்படின்னா, இந்த சோழ மன்னர் குடும்பத்துக்கு மிக விசுவாசமானவர், உளவாளி. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து நாமம் தேடிக்கிட்டு தன்னை வந்து ஒரு வைணவ அடியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடு முழுக்க சுற்றுவார். யார் யாரெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு எதிரி, அந்த அரச பரம்பரைக்கு, அவர்களை வந்து போய் துப்பறிந்து அவர்களை பிடிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப த்ரில்லிங் காமெடி ப்ளஸ் த்ரில்லிங்கான ஒரு கேரக்டர் அது. அதில் ஒரு நிகழ்வு வரும், எப்படின்னா இடும்பன்காரி அப்படிங்கிற ஒரு எதிரி நாட்டு உளவாளி, அவன் அவனை இவர் எதிர்பாராமல் சந்திக்கிற மாதிரி ஆயிரும். இவருக்கு அவன் மேலே சந்தேகம். ஒரு மரத்தடியில், அதான் ஆற்றுக்கிற ஓரமாக ஒரு மரத்தடியில் சந்திப்பாங்க. அப்போ என்ன செய்வேன், மறுபடியும் அந்த கரை ஆறு ஆறு வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு அவன் போவான். அந்த நேரம் பார்த்துட்டு இவன் மறுபடியும் போக மாட்டாங்க தான் வந்து நிற்பான், யாருக்கும் வெயிட் பண்ணுறான் அப்படின்ட்டு இவர் முடிவு பண்ணிவிட்டு அந்த மரத்தில் மேலே ஏறி ஒளிஞ்சிக்குவார். அதே மாதிரி அவன் போனவன் திரும்பி வருவான். அப்போ இன்னொரு உளவாளி, அவனுடைய நண்பன், அது இடுமன்காருடைய நண்பன் வருவான். வர்றப்போ ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க. இந்த மாதிரி நாமம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் தான் தடியா, ஒரு வைணவன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அப்படியா, அவன் தான் வந்து ஆழ்வார்க்கடியான் நம்பி, அவன் நமக்கு மிகப்பெரிய எதிரி, அவனுக்கு எங்கே பார்த்தாலும் சரி ஒரு பூச்சி அடிக்கிற மாதிரி அடித்து கொண்டுருவான். இப்போ மரத்து மேலேருந்து இவர் பார்க்குற வரைக்கும் எப்படி இருக்கும் அதை பார்க்குறப்ப, அதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார். அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பியுடைய அந்த உணர்வு, அவர் அவன் பயப்படுறது, அதே நேரத்தில் அவ்வளோ ரொம்ப குண்டான ஒரு ஆள், பார்த்தாலே ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமாக இருக்கும். மணியும் வந்து மிகச்சிறப்பாக ஓவியம் வரைஞ்சிருப்பார். அதில் வந்து அந்த நந்தினி ஓவியமும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பங்கு வகிக்கும். அதே போல் இவருடைய அந்த ஆழ்வார்க்கடியான அந்த தோற்றமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு ஜெயராம் மிக பொருத்தமான ஒரு தேர்வு. அடுத்த முக்கியமான ஒரு கதாபாத்திரம் குந்தவை. குந்தவைக்கு த்ரிஷா, அதுதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏன்னா ஒரு தென்னாட்டை சேர்ந்த குந்தவை, ஒரு அரசி, பட்டத்து இளவரசி, அவங்களுடைய மிகுந்த புத்திசாலி, அவங்க தன்னுடைய தோழிகளோடு எப்பயும் நந்தவனம் இங்கெல்லாம் பொழுதுபோக்கக்கூடிய, அதே நேரத்தில் அரசாட்சி குறித்து மிகுந்த சிந்தனை தெளிவு உள்ளவர்கள். நம்ம அரசாட்சியிலக்குள்ளே வந்து நிறையா எதிரிகளை தாண்டி இங்கே வந்து இவ்வளோ துரோகிகளால் பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்கிறலாம் அவங்க யோசிப்பாங்க. அது சம்மந்தமான கலந்தாலோசனை செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம். அதற்கு அது இல்லாமல் மிக இள வயதான கதாபாத்திரம் அது, அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சூழலில். அதுக்கு த்ரிஷா எந்த அளவுக்கு இங்கே பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து நம்மளை விட நிறையா யோசிக்கிறது தான், சினிமான்னு பார்க்குறப்ப இவர் மணிரத்னம் அப்படிங்கிறப்ப அவர் யோசனை பண்ணியிருப்பார். தவிர படத்தில் பார்க்குறப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்ள அளவில் இருக்கலாம். த்ரிஷாவும் வந்து ஒரு நிறையா பண்பட்ட நடிகை தானே, நிறையா படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் இதில் ரொம்ப முக்கியமானதாக ரசிக்க வைப்பதாக இருக்கும். இந்த பொன்னியின் செல்வனில் அது படிக்கிறப்ப விஷுவலாக இருக்கும், அதுவும் திரையில் விஷுவலாகவே பார்த்தா எப்படி இருக்கும். இன்னும் நிறையா கதாபாத்திரங்கள் இருக்குது, நம்ம நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது அந்த கதாபாத்திரங்களை பற்றி. அந்த கதாபாத்திரங்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்க என்ன பேசுவாங்க, என்ன மாதிரி நடந்துக்குவாங்க, அதில் நடிப்பவர்கள் யார், அவங்க எந்தளவுக்கு பொருத்தமானவங்க, இதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.